ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கிய பதிவு நம்முடைய உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாச்சு அப்படின்னா அதனால் நமக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அதை சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நம்முடைய உடம்புல எல்லா உறுப்புகளும் சரியாக வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் சரியாக இருக்கணும் அதில் முக்கியமான ஒன்று நம்முடைய ரத்தம் நம்முடைய ரத்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் எவ்வளவு அளவு இருக்கணும் அதில் என்னென்ன புரதம் இருக்கணும் என்னென்ன விட்டமின் இருக்கணும் இப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு இதை பற்றி நாம் சரியாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அதை நாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறதும் இல்லை அப்படியெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையில செய்யக்கூடிய சில தவறுகளால நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகள்ல ஒன்று இந்த ஹீமோக்ளோபின் குறைவு அப்படின்னே நாம் சொல்லலாம் இது குறைஞ்சா நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்க முதல்ல ஹீமோக்ளோபின்னா என்ன அது நமக்கு உடம்புல என்ன வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஹீமோக்ளோபின் அப்படின்னா என்ன திசுக்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்லும் இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ள அதாவது ஆர்பிசி இதில் உள்ள இரும்பு சத்து நிறைந்த புரதம் அப்படின்னா அதற்கு தான் இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்க இப்போ இது நம்ம உடம்புல சரியான அளவு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஆகும் எல்லாமே பிரச்சனை காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆக்கமாக இருக்கிறதே ரத்தம் தானே காலையில் முதல்ல நம்மளை எந்திரிக்க விடாது அப்படியே எந்திரிச்சாலும் சுறுசுறுப்பாக இருக்க விடாது சோம்பேறித்தனத்தின் உச்சத்திற்கு நம்மளை கொண்டு போய் தள்ளிடும் எந்த வேலையும் செய்யவே முடியாது அப்படியே அதை மீறி செஞ்சா கையில் ஒரு வேலை செஞ்சா கைவலி காலில் ஒரு வேலை செஞ்சா கால்வலி அப்படின்னு எந்தெந்த பாகங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வேலை வாங்குறோமோ அந்தந்த பாகங்கள்லாம் நம்மளை பின்னாடி வலி கொடுத்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் வருது கொஞ்சம் தாண்டி போயிடலாமே அப்படின்னு நினச்சா ஆஸ்மாங்கிற ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி அடிக்கடி மூச்சு விட முடியாத ஒரு பெரும் தொல்லைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுறோம் இந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு பாருங்க பேசும்போதே மூச்சு வாங்கும் மாடி ஒரு மாடி ஏறினாலே அவங்களுக்குலாம் மூச்சு வாங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ரத்தத்துல சரியான முறையில் இந்த ஆக்சிஜனோட அளவு செல்லாத காரணத்தினால அவர்களுக்கு இந்த குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமா பார்த்தீங்கன்னா அடிக்கடி மயங்கி மயங்கி விழுந்துருவாங்க உடம்புல வந்து என்ன சாப்பிட்டாலும் அது போய் தங்கவும் தங்காது அவர்களுக்கு அது சத்தையும் தராது பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு அவர்களை கொண்டு போய் விட்டுறோம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனா இதனுடைய தன்மைங்கிறது கருவில் இருக்கும் குழந்தையையே பாதிக்கக்கூடிய தன்மை படைத்தது கரு சிதைவு ஏற்படுவதற்கும் இது காரணமாக அமைகிறது இப்படின்னு பகீர் பகீர்னு சொல்றீங்களே இதை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டம் இருக்குதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் உண்மை அதனால்தான் ஒரு பெண் கருவுற்று விட்டால் கண்டிப்பாக அவளுக்கு முதல்ல கொடுக்குற மாத்திரையே என்னென்னா ஃபோலிக் ஆசிட் மாத்திரை தான் இரும்புச்சத்து மாத்திரை தான் மொத்தம் அந்த பெண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதை அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த உடலில் இந்த ரத்த சிவப்பு அணுக்களினுடைய இயக்கம் சரியாக இருந்தால் மட்டும்தான் கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கருவிலிருந்தே நமக்கு ஊட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் நாளாக 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 நம்ம என்ன பண்ணுறோம் உடலினுடைய இயக்கத்திற்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது நம் வாழ்க்கையினுடைய விஷயங்களை கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாற்றிக்கிட்டு போகிறது இல்லை சரியான ஆகாரம் எடுத்துக்காமல் விடுறது அலட்சியமாக உணவுகளில் கவனம் செலுத்தாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளால் இந்த நோய்க்கு நாம் ஆளாகிறோம் கிராமத்துலலாம் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க இரத்த சோகை பிடிச்சவண்டாவன் அவங்கிட்ட போய் எந்த வேலையும் சொல்லாத அவன் செஞ்சு முடிக்கிறதுக்கு மூச்சுக்குள்ள விடிஞ்சிரும் அப்படின்பாங்க இந்த ரத்த சோகன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க கூட தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய பாதிப்பை தான் நமக்கு தருது குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடிக்கடி தலைவலி வர்றது அதோட சேர்த்து முகம் வெளிரி போன மாதிரி இருக்கும் அதாவது வெள்ளையா இருக்கிறதுங்கிறது வேற வெளுத்து போனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முகம் வெளுத்து போன மாதிரி காட்சி தரும் முறையற்ற மாத விடாய்க்கு இது ஆதாரமாக விடும் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறது தான் இன்னொன்னும் தெரிஞ்சுக்கோங்க அதிக வறுமை கூட இதற்கு ஒரு காரணமாக அமைகிறது ஏன்னா போஷாக்கான உணவுகளை சாப்பிடாமல் விட்டுவிட்டாலும் இந்த நோய் வருவதற்கு நமக்கு காரணமா இருக்கு இப்ப இதிலிருந்து நாம வெளியே வருவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு அளவு இது இருக்கணும் அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்முடைய ரத்தத்துல தான் வந்து இதை பரிசோதனை பண்ணி பார்க்க முடியும் அப்படி இரத்த பரிசோதனை செய்து பார்க்கிற போது அதிக பதிமூணு புள்ளி அஞ்சிலிருந்து பதினேழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஆரோக்கியமா நாம இந்த ஹீமோக்ளோபினை பராமரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இது பத்துக்கும் கீழே குறைஞ்சுது அப்படின்னா ஒரு ஏழு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ அவங்க பிரச்சனைக்கு உள்ள அப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா அஞ்சு ஆறு ஏழு இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உடம்புல பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா எழுதியே கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளையும் பளிச்சுன்னு நமக்கு காட்டி கொடுக்குறதுக்கு இந்த ஒன்றே போதும் அப்படின்னே நாம் சொல்லலாம் சரிங்க எங்களுக்கு ஹீமோக்ளோபின் எட்டு பாயிண்ட்டு தாங்க இருக்குது ஏறவே ஏறாது ஏறவும் மாட்டேங்குது நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறோம் வேறு இதுக்கு என்னெல்லாம் வழிகள் அப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல உணவு தாங்க இதுக்கு நல்ல வழி ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும் இந்த ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறதுல பெண்கள் கல்யாணம் ஆற வரைக்கும் கொஞ்சம் அதுல ஒரு நாட்டத்தோட அதை வந்து கண்டிப்பா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு தப்பு பண்ணுறோம் புருஷனை பார்க்குறோம் பிள்ளைங்களை பார்க்குறோம் வேலையை பார்க்குறோம் அப்படியே தன்னை ஒரு தியாகியாக மாற்றி கொண்டு கடைசியில் தன்னையே ஒரு நோயாளியாக ஆக்கிக்கக்கூடிய தன்மையும் இந்த பெண்களுக்கு வந்து சேர்ந்துருது என்னங்க பண்ணுறது புள்ளை சாப்பிடுது புருஷன் சாப்பிட்றாரு அந்த நேரத்துக்கு அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் இந்த ஒரு நாலு பாதாம் பருப்பை வீட்டுக்காரருக்கு கொடுக்கலாம் நாலு முந்திரி பருப்பை கொண்டு போய் குழந்தைக்கு கொடுக்கலாம் இப்படியே நம்ம எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து கடைசியில் நமக்கு எல்லாரும் கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா என் பொண்டாட்டி ஒரு நோயாளி எங்கள் அம்மா ஒரு நோயாளி எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க என் பொண்டாட்டிக்கு சுறுசுறுப்பே கிடையாது அப்படிங்கிற கெட்ட பேர் தான் நமக்கு கிடைக்கும் அதனால் புருஷனுக்கு நாலு முந்திரி பொறுப்பு எடுத்து வைக்கும்போது நமக்கு ரெண்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா புருஷனுக்கு அதை நம்ம கொடுத்தோம்னா அவரை ஆயுசு முழுக்க பாதுகாக்கிற அந்த சக்தி நமக்கு கிடைக்குங்கிறத பெண்கள் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் பெண்களோ ஆண்களோ உணவில் இந்த கட்டுப்பாட்டை கொஞ்சம் கொண்டுட்டு வரணும் அடர் பச்சை நிற காய்கறிகளை கண்டிப்பாக நம்முடைய உணவில் சேர்த்துக்கணும் அன்றாடம் ஒரு கீரை சாப்பிடணும் அந்த கீரை முருங்கைக்கீரையாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இருக்கிற கீரைகள்லேயே அதிகமான ஹீமோக்ளோபினை வந்து நமக்கு ஏற்றுறது இந்த முருங்கைக்கீரை அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி நாம் நிறைய உணவு வகைகளில் இதை எடுத்துக்கலாம் என்னென்ன உணவுகள் அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம் அடர் பச்சை நிற காய்கறிகள் சிவப்பு நிற காய்கறிகள் கீரை வகைகள் சிவப்பு நிற அரிசி பச்சை பயறு காராமணி பயிறு கிட்னி பீன்ஸ் பேரிச்சம் பழம் கருப்பு திராட்சை அத்திப்பழம் ஸ்ட்ராபெரி போன்ற சிவப்பு நிற பழங்கள் கொய்யாப்பழம் விட்டமின் சி நிறைந்த எலுமிச்சை நெல்லி போன்ற பழங்கள் பப்பாளி மாதுளை தர்பூசணி ஆப்பிள் வாழைப்பழம் போன்ற பழங்களில் மிக அதிகமாக இந்த சத்துக்கள் நிறைந்திருக்கிறது அதோடு சேர்த்து முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் போன்ற நட்ஸுகளிலும் பேரிச்சம் பழத்திலும் தேனிலும் இவை அதிகமாக காணப்படுகிறது இந்த மாதிரி உணவு பொருட்களை முறையான ஒரு அட்டவணைப்படுத்தி நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பான முறையில் நமக்கு உடலில் இந்த சிவப்பு அணுக்கள் அதிகரித்து கொண்டே வரும் அப்படிங்கிறது உண்மை சரிங்க இதுக்கு நிறைய ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஜூஸாக குடிக்கிறதை விட நீங்கள் அதை நார்ச்சத்து உள்ள பழங்களாக சாப்பிட்ற போது தான் இன்னும் அதிக நன்மை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹீமோகுளோபின் ஏறணும்னா உடம்புல கால்சியம் அப்படிங்கிற ஒன்றும் அதுக்கு நமக்கு துணை செய்யணும் அதனால தான் கொஞ்சம் கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்கள் விட்டமின் சி கீயும் இதுக்கு ரொம்ப தேவை அதனால் விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் நாம் வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் ஏபிசி ஒரு நல்ல அற்புதமான மருந்து இதுக்கு ஏபிசி ஜூஸ் எப்படி பண்ணுறது அதை குடித்தா என்ன பலன்கள் அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க அன்றாடம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கனாலே உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கு அது வந்து மருந்தாகவும் பயன்படுத்தலாம் பல இடங்களில் அதை கீரையாகவும் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படி சமைத்து சாப்பிடக்கூடிய மஞ்சள் கரிசலாங் கூட இந்த ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்கு அது தெரியும் அந்த தாவரம் எங்களுக்கு நல்ல பரிச்சயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படி தெரியாது எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுங்க அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு அளவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு மில்லிகிராம்க்கு கீழே தாங்க எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மருத்துவரை போய் பாருங்கள் மருத்துவர்கிட்ட போய் முறையாக இதுக்கு வந்து நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு அவர் தரக்கூடிய மருந்துகளையும் தொடர்ந்து ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதமோ எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரத்தில் நம்முடைய உடலில் இந்த ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சரி உணவு மட்டும்தான் இதுக்கா அப்படின்னு கேட்டால் தியானம் ஒரு அருமையான பயிற்சிங்க ஏன்னா இது மூச்சு விடுறதுல சிரமத்தை நமக்கு ஏற்படுத்தும் மாடி ஏறி இறங்கினா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா தியானம் இதற்கு கை கொடுக்கும் அதனால் தியானம் பண்றவங்க தொடர்ந்து நல்ல தியானம் பண்ணி மூச்சு பயிற்சியும் சேர்த்து பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா இதற்கு ஒரு நல்ல அருமையான பலனை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி உடற்பயிற்சி இல்லாம எந்த நல்லதும் நம்ம உடம்புக்கு வராதே அதனால வாக்கிங் போகலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் எட்டு வடிவ நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியும் செய்ய 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 அது உடலுக்கு இன்னும் வலிமையை நமக்கு சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாம தானுங்க நாங்கள் இந்த இரத்த சோக நோயால் அவஸ்தப்படுறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உணவிலேயும் மாற்றம் மனதில் தியானத்தின் மூலமாக மாற்றம் உடற்பயிற்சியின் மூலமாக நம்ம ரொம்ப அருமையான ஒரு உடல் கட்டையும் பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகணும் அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஆரோக்கியமான ஒரு பெண்மணியாக ஆரோக்கியமான ஒரு ஆணாக நம்மால் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் இருக்க முடியும் சாதாரண ஹீமோகுளோபின் தானே அப்படின்னா அலட்சியம் பண்ணிடாதீங்க அதில் கொஞ்சம் கவனம் வைங்க அதுதான் நமக்கு பல நோய்களுக்கு காரணமா இருந்து நம்மளை சோம்பேறின்னு எல்லார்கிட்டயும் திட்டு வேற வாங்க வைக்கிது அதனால அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு சுறுசுறுப்பாக இன்னும் சந்தோஷமா இந்த மகிழ்ச்சியா நம்மையும் நம்மை சார்ந்து இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக நாம பாத்துக்கலாம் இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உச்சார் உறவினர் நண்பர்கள் எல்லோரோடும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்